தனி மனிதர்களின் பயணங்கள் தன்னில் மாற்றத்தையும் தலைவர்களின் பயணங்கள் சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பார்கள். அப்படி தேசிய அளவிலும் தமிழ்நாட்டிலும் கவனம் பெற்ற தலைவர்களின் நடைபயணங்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். இந்திய விடுதலைக்கு முன்பு தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்களில் மிக முக்கியமானது தண்டி யாத்திரை. அன்றைய பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்ததை கண்டித்து 1930 குஜராத் மாநிலம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரைக்கு 24 386 கிலோமீட்டர் தூரம் ஆயிரக்கணக்கான தேசபக்தர்களோடு நடைபயணம் மேற்கொண்டார் காந்தியடிகள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ராஜாஜி, வேதரத்னம் உள்ளிட்டோர் திருச்சியிலிருந்து வேதாரண்யத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டனர். இந்த பயணம் நாடு முழுவதும் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தியது. கடந்த 1938 முதல் 1965 வரை மத்திய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், திகா, திமுக உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டங்கள் அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் பெற்றவை. குறிப்பாக 1938 திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி தமிழர் பெரும்படையின் நடைபயணம் மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. 1982 பிப்ரவரி 15 மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நடைபயணம் மேற்கொண்டார் திமுக தலைவர் மு. கருணாநிதி. திருச்செந்தூர் முருகன் கோயில் வைரவேலை மீட்கவும், கோயில் அதிகாரி மர்ம மரணத்திற்கு நீதி கேட்டும், பால் கமிஷன் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர் நடைபயணம் சென்றார். இது அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக நமக்கு நாமே என்கிற முழக்கத்தை முன்வைத்து அப்போதைய திமுக பொருளாளராக இருந்த மு. க. ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த பயணம் சென்னையில் நிறைவடைந்தது. தொடர்ந்து 2018 ஏப்ரல் 7 முதல் 13 வரை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி காவிரி உரிமை மீட்பு பயணத்தை மு. க. ஸ்டாலின் மேற்கொண்டார். திருச்சி முக்கம்பில் தொடங்கிய இந்த பயணம் கடலூரில் நிறைவு பெற்றது. அதிமுக திமுகவிற்கு மாற்றாக களமிறங்கிய வைகோ 1994 கன்னியாகுமரி முதல் சென்னை வரை 50 மேல் 1500 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து நதிகள் இணைப்பு, காவிரி, முல்லைப் பெரியாறு பிரச்சினை, நீட்டு நோய் எதிர்ப்பு, முழு மதுவிலக்கு என அதிக நடைபயணங்கள் நடத்தியதால் நடைபயண நாயகன் என்றும் வைகோ அழைக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த ஆண்டும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனமான என்எல்சியை வெளியேற கோரி இந்த ஆண்டும் நடைபயணம் நடத்தினார். தமிழ்நாடு கடந்து பார்க்குறப்ப 1983 ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த சந்திரசேகர் நடத்திய நடைபயணம், 1989 பாஜக மூத்த தலைவர் அத்வானி அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி மேற்கொண்ட ரத யாத்திரை, ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியை நிறுவிய என் ராமராவ் ஆந்திரத்தை மீட்போம் என்ற நடைபயணம், ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி, சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் நடத்திய நடைபயணங்கள் உள்ளிட்டவை அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தின, ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்கின. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2016 செப்டம்பரில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 26 மேற்கொண்ட நடைபயணம், கடந்த ஆண்டு இறுதியில் தொடங்கிய பாரத் ஜோடோ யாத்திரை என்கிற இந்திய ஒற்றுமை பயணம் ஆகியவை தேசிய அளவில் கவனம் பெற்றவை. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்கிற நடைபயணத்தை மேற்கொள்கிறார். ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் தொடங்கி 5 10 பொதுக்கூட்டங்கள், 168 234 தொகுதிகள், 1700 கிலோமீட்டர் தூரம் என இந்த நடைபயணம் விரிகிறது. ஜனவரியில் சென்னையில் நிறைவு செய்யும் இந்த பயணத்தை திட்டமிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செல்லும் இந்த பயணம் வரும் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சார களமாகவும் அமையும். மத்திய அரசின் திட்டங்களை, சாதனைகளை விளக்கும் 100,000 புத்தகங்களை விநியோகிக்கவும் உள்ளனர். தொடக்க விழா மற்றும் பொதுக்கூட்டங்களில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் மட்டுமல்ல கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். எனவே பாஜகவை மட்டுமல்ல கூட்டணியையும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நடைபயணம் அமையும் என்கிறார்கள். அதே நேரத்தில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் கூடுதல் கவனம் இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். அரசியல் கட்சிகளால் உற்று நோக்கப்படும் இந்த பயணம் பொதுமக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாஜக வியூகம் வெல்லுமா? அண்ணாமலையின் அடுத்த அதிரடி என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம்.